சேலத்துல யூடியூப் வீடியோஸ் பார்த்து துப்பாக்கிய தயார் செஞ்ச ரெண்டு இளைஞர்களை போலீசார் கைது செஞ்சிருந்த நிலையில அவங்க தங்கியிருந்த வீட்டுல என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில அவங்க புரட்சியாளர்களா மாறுறதுக்காக தான் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின முழு விபரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி சேலம் பக்கத்துல இருக்க ஓமலூர் பகுதியில போலீசார் சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ரெண்டு இளைஞர்கள் கிட்ட துப்பாக்கி, கத்தி, முகமூடி மாதிரியான பொருட்கள் இருந்ததை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த இளைஞர்களை கைது செஞ்சிருந்தாங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில அவங்க ரெண்டு பேரும் சேலம் மாநகர சேர்ந்த நவீன் சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் உபகரணங்கள் முக்கியமான தகவல்கள் வெளிவந்ததா தெரிய வந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஊத்துமலையில இயற்கைய அழிக்கும் விதத்துல ஒரு கல்குவாரி செயல்பட்டு வந்ததாகவும், அந்த கல்குவாரியுடைய செயல்பாட்டை தடுக்கிறதுக்காக அங்க போகக்கூடிய லாரிகளுக்கு வெடி வைக்கிறதுக்காக இவங்க திட்டம் தீட்டினதாகவும் அந்த விசாரணையில இளைஞர்கள் சொன்னதா தெரிய வந்திருக்கு. மேலும் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்த கபிலர் அப்படின்ற இளைஞர் இவங்களுக்கு துப்பாக்கி தயாரிக்க உதவி செஞ்சதாகவும் இளைஞர்கள் அந்த விசாரணையில சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்றதுக்காகவும், மக்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் தான் இவங்க துப்பாக்கியை உருவாக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த காரணத்துக்காக இவங்க துப்பாக்கி தயாரிப்புல ஈடுபட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் சில துப்பு கிடைக்கிறதுக்காக என்ஐஏ அதிகாரிகள் அந்த இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டுல சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. சென்னை டிஎஸ்பி தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரி செந்தில்குமார் தலைமையில 6 பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில ஈடுபட்டிருக்காங்க.